ஹாய் டூட்ஸ், நான் தான் கிக்லிங் குஹன். என்னடா ஒரு நேமை மாற்றி சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் கிக்லிங் கூகுளிலிருந்து கிக்லிங் குஹனுக்கு மாற்றிட்டேன். ஸோ இனிமேல் நேம் வந்து கிக்லிங் கூகுள் கிடையாது, கிக்லிங் குஹன் தான். அப்படியே நான் சேனல் ஐக்கானையும் மாற்றலான்னு இருக்கேன். ஓகே, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏர்லி லைஃப் ஆஃப் ரட்டன் டாட்டாவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸையும் அப்புறமா நான் அடுத்து எதை பற்றி பேசுகிறதுன்றும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, தெரியலைங்க, கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாசா இல்லைனா ஸ்பேஸ் ஃபேக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி 12 ஸ்பேஸ் ஃபேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்ட்ரெஸ்டிங், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஃபேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க, சாரி, இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. வாங்க, இப்போ நம்ம 12 ஸ்பேஸ் ஃபேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஃபேக்ட் என்னென்னா, ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி சைலண்ட், எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அதனால தான் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி சைலண்ட். அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா, அட்மாஸ்பியரில் வந்து சாரி ஸ்பேஸில் வந்து அட்மாஸ்பியர் இருக்காதுல்ல, காற்று இருக்காது, அதனால சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் மட்டும் அவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க? அது எப்படின்னா, அது எப்படி அந்த கான்வர்சேஷன் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா, ரேடியோ வச்சுருப்பாங்க, கையில் ரேடியோ வச்சுருப்பாங்க. ரேடியோவில் இருக்கிற வேவ்ஸ் வந்து இன்னொரு ஆஸ்ட்ரோனாட் வச்சுருக்க ரேடியோவால் ரிசீவ் பண்ண முடியும். அதனால அப்படி தான் கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. ஓகே, செகண்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, இது மோஸ்ட்டாக எல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிக்கல் இதை பற்றி ஆர்டிக்கல் கூட வந்திருக்கு. என்னென்னா, ஜஸ்ட் ஃபேக்ட் அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். மார்ஸில் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்றாங்க. தேர்ட் ஃபேக்ட் பார்ப்போம். சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, பூமியில் இருந்து நட்சத்திரங்களை தான் கவுண்ட் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் ஸ்பேஸ்க்கு போனால் கூட ஸ்டார்ஸை தான் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏர்த்லேருந்து ஸ்டார்ஸை, ஏர்த்லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சில பேர் ஸ்பேஸ்க்கு போனால் கவுண்ட் பண்ண முடியும் சில பேர் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பேஸ்க்கு போனால் கூட ஸ்டார்ஸை கவுண்டே பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். இதுதான் எனக்கு அள்ளுட்டுருச்சு கேட்டோன்னே. என்ன ஃபேக்ட்னா, இது என்னென்னா, 2020 நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதோட ஸ்பேஸ் சூட்டு, அதோட காசு, அதோட மதிப்பு எவ்வளோனா $12 மில்லியன். $12 மில்லியன் வேர்வெல்லாம் வருது. $12 மில்லியன் எவ்வளோ காசு! அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். நியூட்ரான் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அது வந்து 1 செகண்டில் 600 வாட்டி ஸ்பின் பண்ணும், சுத்தம்ன்றாங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடு, 1 செகண்டில் 600 வாட்டி, எத்தனை ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்! அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேஸில் வந்து ஒரு பிளானட் முழுக்க முழுக்க டைமண்டாலேயே செய்யப்பட்டது இருக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படின்றாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லலை, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கண்டுபிடிக்கல, இருக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். மூனில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ், இப்போ மூன் லேண்டிங் ரியலாக ஃபேக்காக அது எனக்கு தெரியாது, பட் அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். மூனில் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்தால் அது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, 100 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 100 மில்லியன் இயர்ஸ் வருடங்கள் வரைக்கும் இருக்கும். எவ்வளோ நாள் அது வரைக்கும் உலகம் இருக்குமா தெரியல. அடுத்து பார்ப்போம். இதுவும் செம்ம ஃபேக்ட், எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு கேட்டோடனே. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபேக்ட்னா, வீனஸில் 1 நாள் இருந்தால் ஏர்த்தில் 1 வருஷம் வாழ்ந்த மாதிரி. வீனஸில் 1 நாள் இருந்தால் ஏர்த்தில் 1 வருஷம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அங்கே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா பர்த்டே தான் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண முடியாது, அது பார்த்துக்கலாம், முடியாது, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். ஸ்பேஸில் வந்து 2 டைப் ஆஃப் சேம் மெட்டல் வந்து ஒட்டுச்சுன்னா, ஜாயின் ஆச்சுன்னா, அது கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும், அதை பிரிக்கவே அது பிரியாது அப்படின்றாங்க. அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். ஸ்பேஸில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வாட்டர் இருக்குது அப்படின்றாங்க. ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்து ஒரு ஃப்ளோட்டிங் வாட்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். மார்ஸில் வந்து ஒரு வால்கேனோ இருக்குது. அந்த வால்கேனோட சைஸ் என்னென்னா, ஏர்த்தில் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குல்ல, அதை மவுண்ட் எவரெஸ்ட் அது 3 மடங்கு, அந்த மவுண்டன் 3 மவுண்டனை 3 மவுண்ட் எவரெஸ்ட்டை சேர்த்தா அது எவ்வளோ பெருசு வரும்?
அந்த சைஸ்ல மாஸ்ல வந்து ஒரு வால்கனோ இருக்கு. அதுல வந்து மொட்டை லாவா வெளில வந்துச்சு, அவ்வளவுதான். லாஸ்ட் ஃபேக்ட் பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் உலகத்திலேயே பெரிய ஆஸ்ட்ராய்டு, அதோட சைஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது எவ்வளோனா 965 கிலோமீட்டர், அதாவது 600 மைல்ஸ். அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ வைடு அப்படின்றாங்க. செம பெருசு இல்லை, 965 கிலோமீட்டர்னால் எவ்வளோ இருக்கும்னா. ஓகே டூஸ், இந்த ஃபேக்ட் உங்களுக்கு, இந்த 12 ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோவில் என்னோடய ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்துச்சு, அப்புறமா நான் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், இதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்புறமா நான் வந்து நாசா ஸ்பேஸ் சூட் எவ்வளோ காசு, அது எவ்வளோ இருக்குன்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 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 ஆன்சர் வந்திருக்கும்ல, அந்த ஆன்சரை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் என்னோடய மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறப்பா, இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணு, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணு, இப்படி சொன்னால் தான் அடுத்து ஓகே, இப்படி பண்ணால் தான் பிடிக்கும் போல. அதனால் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து நான் யாரை பற்றி பேசுகிறதும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், கிக்லிங்குக்கு சைனிங் ஆஃப். பீஸ் ஒர்க் கைஸ். வீட்டில் எல்லோரையும் கேட்டேன்.